வணக்கம், வெல்கம் டு ஹைக்யூ ஸ்டடி, யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். மைசெல் முகமது அஷ்ரஃப்லா. இன்னைக்கு நம்ம ஆப்டிட்யூட்ல பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர், அதாவது நேர்மையற்ற வியாபாரி. இதுதான் வந்து நம்ம த்ரூ அவுட் த செஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன செஷன்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி பேஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்கறாங்க, தள்ளுபடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா வந்து போன செஷன்ல பார்த்துருந்தோம். இன்னைக்கான செஷனுக்குள்ள நம்ம போலாம். ஓகே, டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர், நேர்மையற்ற வியாபாரின்னு சொன்னேன்னா, அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர், ஓகேங்களா, ஒரு நியாயம் இல்லாத வியாபாரி, நேர்மையற்ற வியாபாரி நான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பொருள் வாங்க வராரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 100 கிராம் என்கிட்ட கேட்குறாரு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 100 கிராம் தரலை, 80 கிராம் தரேன். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நான் லாபத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கேன், ஓகேங்களா. எதில் நான் லாபத்தை எதில் சம்பாதிக்கிறேன் இதை மட்டும் தெளிவாக கவனிங்க. வெயிட்டில் தான் வந்து, அதாவது எடை, இதில் தான் வந்து நான் லாபத்தை வந்து சம்பாதிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் த்ரூ அவுட் த செஷன் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பாருங்க, இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட 1000 கிராம் வெயிட் வாங்க வராரு, ஓகேங்களா. 1000 கிராம் வாங்க வராரு, நான் என்ன பண்ணுறேன்னா, அவருக்கு 800 கிராம் தான் தரேன், ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து பாருங்க, ஒன் திங் யூ ஹேவ் டு நோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸுக்கும் வெயிட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்கள், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, வெயிட் விச் இஸ் இன்வர்சிபிளி ப்ரொபோர்ஷனல் டு வாட் அப்படின்னா ப்ரைஸ். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர் ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது நீங்கள் சொன்ன பாருங்க, வெயிட் வந்து 1000 கிராம் வந்து ஒருத்தர் என்கிட்ட வாங்க வந்தாரு, நான் 800 கிராம் இடையில அடிச்சிட்டேன், ஏன்னா எனக்கு லாபம் கிடைக்கணும் இல்லையா. அதனால இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ண போறேன், இதை ரேஷியோ ஆக்குறேன். இப்போ நான் ரேஷியோ ஆக்குறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இதை நான் கேன்சல் பண்ண அப்படின்னா 5-4, ஓகேங்களா. என்னோட ரேஷியோ, வெயிட்டோட ரேஷியோ என்ன, அது 5க்கு பதிலாக 4 தந்துடுறேன்னா. இப்போ என்னோட ப்ரைஸோட ரேஷியோ என்னவா இருக்கும், ப்ரைஸோட ரேஷியோ என்ன சொன்னேன், இன்வர்சிபிளி ப்ரொபோஷனல் சொன்னேன்னா, அவள் ப்ரைஸோட ரேஷியோ என்னவாக இருக்கும், 4-5. இங்கே பாருங்கள், 4லேருந்து 5 இன்க்ரீஸ் ஆகுதா, எனக்கு லாபம் கிடைக்குது. இந்த கான்செப்ட் வந்து தெளிவாக இருக்கணும். அதாவது ஜாஸ்தியாக இருக்கிறது தான் வந்து இந்த சைடு இருக்கணும், ஓகேங்களா. அந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த த்ரூ அவுட் தி செஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஒன் மோர் திங் உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா. இப்போது ஒரு நேர்மையற்ற வியாபாரி வந்து இடையில தான் அடிக்கிறாரு, வெயிட்டில் தான் வந்து லாபத்தை சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போது ஒன் மோர் திங் என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு வரேன். இப்போ நான் தான் வந்து ஒரு வியாபாரின்னு சொல்லிட்டேன், நான் வந்து அந்த பொருளை வந்து விற்கிறேன் ஒருத்தருக்கு, ஒருத்தர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து நான் விற்கிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு வரேன்ல, அவர்கிட்டருந்தே நல்ல லாபம் சம்பாரித்து வாங்கிட்டு வரேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறேன்ல, அவங்ககிட்டருந்தோ நான் லாபம் சம்பாதிக்கிறேன், ஓகேங்களா. ரெண்டு சைடும் லாபம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தர் யார்கிட்டருந்து வாங்கிட்டு வரேனோ அவங்க சைட்லேருந்தே வந்து நான் லாபத்தை சம்பாரிச்சிட்டு வரேன். யாருக்கு நான் விற்கிறேனோ அவங்களுக்கும் வந்து நான் லாபத்தில் தான் விற்கிறேன், ஓகேங்களா. இப்போ சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள், 10% எடுத்துக்கலாம், 10% நான் வாங்கும் வாங்கும்போது 10% வந்து எனக்கு லாபம் கிடைக்குது, ஓகேங்களா. வாங்கும்போது 10% லாபம் கிடைக்குது. அதாவது என்ன பாருங்க, 1000 கிராம் நான் வாங்கணும், 1000 கிராம் நான் வாங்கலை, எவ்வளோ வாங்கிடுறேன், 1100 கிராம் நான் வாங்குறேன். இது புரிஞ்சிச்சா பாருங்க, அதாவது 100 கிராம் நான் ஒரு இடத்துக்கிட்ட வாங்கணும், 100 கிராம் வாங்கலை, 110 கிராம் வாங்குறேன், ஓகேங்களா. இவ்வளோ வந்து நான் வாங்கிட்டு வரேன். அதாவது இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் ப்ரைஸோட ரேஷியோ ப்ரைஸ் சொல்லணும். ப்ரைஸ் எப்போவுமே நான் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த சைடு கம்மியாக வரணும், செகண்ட் சைடு வர்றதுதான் வந்து அதிகமாக வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது 2-0, 2-0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 10-11, அப்போது 10-11 இல்லை, 11-10 தான் வந்து வெயிட்டு. வெயிட்டாக சொல்லும்போது இதெல்லாம் ப்ரைஸ் தான், வெயிட் அப்படின்னா 11-10 தான் வெயிட்டு. ப்ரைஸ் அப்படின்னா 10-11, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகணும். இந்த மாதிரி லாபம் எப்படி சம்பாதிப்பேன், எனக்கு ப்ராஃபிட் ஆகணும் இல்லையா. இங்கே பாருங்கள் இதே தான், எதுவுமே பண்ணல, இதை ஃப்ராக்ஷனை மாற்றுறேன்னா நீங்கள் இப்படி உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை விட்டுடுங்க. அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1100 கிராம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க 1000 கிராமுக்கு பதிலாக, ஓகேங்களா. இப்போது எனக்கு வந்து இது வந்து வெயிட்டு, ஓகேங்களா. இப்போ எனக்கு ப்ரைஸோட ரேஷியோ வேணும்,
இது வெயிட்டோட ரேஷியோவா? 11:10 வெயிட்டோட ரேஷியோ. ப்ரைஸோட ரேஷியோ என்னது? இன்வெர்சிவ் போர்ஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் தான் சொன்னேன், அதாவது 10:11. ஓகேங்களா? எவ்வளோ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ விச் மீன்ஸ் ப்ரைஸ்ன்றது வந்து ப்ராஃபிட், அதாவது எனக்கு லாபம் தான் வரும். அதனால வந்து இங்கே அதிகமாக தான் இருக்கு எப்பவுமே. அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா டிஸ்ஆனஸ்ட் ஷாப் கீப்பர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து எப்பவுமே நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேவா? ஓகே, டைரெக்டாக வந்து நான் இப்போ ப்ராப்ளமுக்கு போயிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், அ ஃப்ரூட் செல்லர் சேல்ஸ் த ஃப்ரூட் ஃபார் த காஸ்ட் ப்ரைஸ். அதாவது ஒரு பல வியாபாரி காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்து விற்கிறாராம். But he uses 900 grams in the place of 1 kg. ஓகேங்களா? வாட் இஸ் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்? அதாவது 1 kg 1000 grams? 1000 grams விற்கிறதுக்கு பதிலாக எடை இது. ஓகேங்களா? வெயிட் ஓகேங்களா? வெயிட் எடை 1000 grams விற்கிறதுக்கு பதிலாக அவர் 900 grams வந்து விற்கிறாரு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 10:9 சொல்லி எனக்கு வெயிட்டோட ரேஷியோ கிடச்சிருச்சு. அப்போது எனக்கு ப்ரைஸோட ரேஷியோ என்னது? 9:10. ஆப்வியஸாக நான் வந்து இடையில அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு லாபம் தான் வரும். பாருங்கள், வருது பாருங்கள், எவ்வளோ லாபம் வருது? 1 லாபம் வருது. எதுலேருந்து லாபம் வருது? 9 வருது. இன்டு 100, விச் இஸ் நத்திங் பட் என்ன வரும் எனக்கு? 11.11% இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே ஓகே, இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது 1 kilo விற்கிறதுக்கு பதிலாக 900 grams தான் விற்கிறாரு. 1000 grams விற்கிறதுக்கு பதிலாக 900 grams தான் விற்கிறாரு. இப்போ வெயிட்டோட ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிச்சு. ப்ரைஸோட ரேஷியோ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், வெயிட் விச் இஸ் இன்வெர்சிவ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரைஸ்னு சொன்னேன். அப்போ ப்ரைஸோட ரேஷியோ 10:9 வெயிட்டோட ரேஷியோ அப்படின்னா 9:10 வந்து ப்ரைஸோட ரேஷியோ. இப்போ எவ்வளோ எனக்கு லாபம் கிடச்சிருக்கு? 1 லாபம் கிடச்சிருக்கு. எதுலேருந்து கிடச்சிருக்கு? 9:10 கிடச்சிருக்கு. இன்டூ 100 விச் இஸ் அனிங் பட் 11.11% எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். அ ஷாப் கீப்பர் சீட்ஸ், ஒரு வியாபாரி வந்து என்ன பண்ற அப்படின்னா ஏமாத்துறாரு. ஓகேங்களா? டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 10%. ஓகே, 10% ஏமாத்துறாரு. வைல் பையிங் ஆஸ் வெல் அஸ் செல்லிங், வாங்கும் பொழுதும் ஏமாத்துறாரு, விற்கும் பொழுதும் ஏமாத்துறாரு. அதாவது இங்க பாருங்க. அப்புறம் வந்து ஹிஸ் டோட்டல் கெயின் என்னன்னு சொல்றாங்க. இப்போ நான் வாட் எம் கோயிங் டு அப்படின்னா 10%. இது ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். அதாவது 1100 grams வந்து வாங்கிட்டு வராரு. 1000 grams பதிலாக இது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ இது வெயிட்டு. அதுவே வந்து விற்கும் பொழுது பாருங்கள், 1000 grams அவர் விற்கணும், பட் வந்து ஏமாற்றி 900 grams தான் விற்கிறாரு. ஓகேங்களா? இது வாங்கும் பொழுது, இது விற்கும் பொழுது. இப்போ இதிலேருந்து பாருங்கள், எனக்கு ப்ரைஸோட ரேஷியோ தான் வேணும். இப்போ ப்ரைஸ் வேணும் அப்படின்னா ப்ரைஸ் எனக்கு எப்படி கிடைக்கும்? இதுலேருந்து பாருங்கள், 11:10 இது வந்து வெயிட்டோட ரேஷியோவா? நான் வாங்கிட்டு வரும்பொழுது ஒருத்தருந்து நான் வாங்கிட்டு வரும்போது வெயிட்டோட ரேஷியோ. அப்போ ப்ரைஸோட ரேஷியோ என்னது? 10:11. கரெக்ட், லாபம் தானே வரும், கரெக்டாக இருக்கு. இப்போ பாருங்க, இது ரெண்டும் நான் அடிச்சிடறேன். அப்போ 10:9 என்னது எனக்கு? வெயிட், நான் விற்கும் பொழுது வெயிட்டோட ரேஷியோ. இப்போ ப்ரைஸோட ரேஷியோ அப்படின்னா 9:10 பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ எடுத்துங்க, 10:11 ஒரு ரேஷியோ, நான் வாங்கிட்டு வரும்போது இது ப்ரைஸோட ரேஷியோ. அதுக்கப்புறமா 9:10 இது ஒரு ரேஷியோ, நான் விற்கும் பொழுது ப்ரைஸோட ரேஷியோ. ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபால்ஸ் வெயிட்னு சொல்லிக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் வெயிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேஷியோவில் இருக்குது, ரேஷியோவில் இருந்தால் டேரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இப்போ 9:11 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 9:11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 9:11 இன்டூ 100 விச் இஸ் நத்திங் பட் வாட்? 22.22% இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். 22.22%. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக கவனிச்சுங்க. அதாவது எதுவும் இல்லை, ஒருத்தர் வாங்கிட்டு வரும்பொழுதும் வந்து லாபத்தை சம்பாதிக்கிறாரு, விற்கும் பொழுது லாபத்தை சம்பாதிக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது 1100 grams நான் வாங்கிட்டு வந்துட்டேன், 1000 grams தான் அவர் தரணும், பட் 1100 grams எனக்கு கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஏன்னா அவர் ஏமாத்தி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வெயிட் இவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்போ ப்ரைஸோட ரேஷியோ 10:11. ஓகேங்களா? அதே மாதிரி நான் விற்கும் பொழுது 1000 grams ஒருத்தருக்கு விற்கிறோம், 1000 grams நான் விற்கல, 900 grams தான் விற்கிறேன். ஓகேங்களா? 10:9 சொல்லி வெயிட்டோட ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ப்ரைஸோட ரேஷியோ 9:10. இப்போ ப்ரைஸோட ரேஷியோ பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் எப்பவுமே இருக்கணும். அப்போ அதை நான் அப்படியே நான் போட்டுக்கிறேன். இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு ரெண்டுமே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுமே சேர்த்து தானே டோட்டல் தான் கேட்குறாங்க, டோட்டலாக ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வந்து எனக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு. டேரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிங்க, ஏன்னா வந்து ரேஷியோவில் தானே இருக்குது. அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்கனால ஒன்று தான். இங்கே 90 வரும், இங்கே 110 வரும், 0 கேன்சல் பண்ணுறது. இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம்ல. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 9:11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டூ 100 இதுதான் விச் இஸ் நதிங் பட் 22.22% இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம்.
இஃப் அ ஷாப்கீப்பர் யூசஸ் அ ஃபால்ஸ் வெயிட், இங்கே பாருங்க இடையில தான் அடிக்கிறாரு ஓகேங்களா, டு சீட் 20% 20% வந்து இடையில அடிச்சிடறாரு. வைல் பர்ச்சேசிங் திங்ஸ் அண்ட் கெயின்ஸ் 20% பை செல்லிங் தேம் ஓகேங்களா, அதாவது வாங்கிட்டு வரும்போதே இடையில வந்து 20% அடிச்சிடறாரு. அப்போ 20% விச் இஸ் நத்திங் பட் வாட், 20% இது வந்து ஃப்ராக்ஷன் எழுதும் போது என்னன்னு சொல்லலாம், 1 divided by 5 சொல்லலாமா. அப்போ எவ்வளோ அடிச்சிடறாரு, 1 அடிச்சிடறாரு ஓகேங்களா, ஏன்னா வந்து அவங்களே சொல்லிட்டாங்க சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வெயிட் ஆனது, வெயிட்ன்றது 5-4 வெயிட்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா, 5-4 வெயிட்டோட ரேஷியோ 5-4 ஓகேங்களா. 1 அடிச்சிடறாரு, அப்போ 1 வந்து அவர் லாபம் அடிச்சிட்டாருன்னா என்ன வரும், 4 ஆகிடும். இப்போ ப்ரைஸோட ரேஷியோ எனக்கு என்ன வரும், 4-5 ப்ரைஸோட ரேஷியோ வந்து எனக்கு லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் வரணும், 4-5 இதில் எதனா டவுட்டா, நான் அவ்வளோதான் அப்படியே நான் அப்படியே டேரெக்டாக போடுறேன். நெக்ஸ்ட் வாட் டைம் கோ டூ அப்படின்னா, இப்போ இதுலேருந்து பாருங்கள் 20% வந்து லாபம் சம்பாதிக்கிறாரு, லாபம் சம்பாதிக்கிறது காஸ்ட்ல தானே இருக்கும். அப்போ 20%னா டேரெக்டா போறங்க, 20%னா 1/5, அப்போ லாபம்னா 5 இருந்தது லாபம்ன்றதால 1/5 20னா 5 இருந்தது எனக்கு 1 லாபம் கிடைச்சிருச்சு, 6 ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ டேரெக்டா நான் மல்டிப்ளை பண்றேன், மல்டிப்ளை பண்றதுனால கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிங்க, இப்போ இதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு 2, 3 அப்போ பாருங்க 2, 3 எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, into 100 விச் இஸ் நத்திங் பட் 50% இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஓகேவா. இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புறேன், ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள் கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னாவே கிளியராக உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஓகே, லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அ டிஸ்ஆனஸ்ட் கிராசர் சேல்ஸ் வீட் ஓகேவா, வீட்னா கோதுமையை வந்து விற்கிறாரு அட் ப்ராஃபிட் ஆஃப் 10% லாபத்தில் விற்கிறாரு, ப்ராஃபிட் ப்ராஃபிட்னாவே எனக்கு லாபம்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஆல்சோ யூசர்ஸ் வெயிட் விச் ஆர் 20% லெஸ் தென் தி மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது பாருங்க வெயிட்ல அடிச்சிடறாரு 20% வந்து வெயிட்ல அடிச்சிடறாருன்னு சொல்றாங்க. அப்போ 10% லாபம், 10 அப்படின்னா 1/10 ஃப்ராக்ஷன்ல, அப்போ 10 இருந்தது லாபம்ன்றதுல இன்க்ரீஸ் ஆச்சு 11, இதுல எதாவது டவுட்டா, இது பிரைஸோட ரேஷியோ அப்படின்னு நான் போட்டேன். அடுத்த ரேஷியோ கொடுத்துருக்கிறது வெயிட்டோட ரேஷியோ, இப்போ வெயிட்டோட ரேஷியோ 20% அப்படின்னா வாட் வி கேன் சே 1/5 அப்போ 20% 1/5 அப்படின்னா இப்போ என்னவா இருக்கு, 5 இருந்தது என்ன ஆயிடுச்சு வெயிட்ல 1 குறைஞ்சிருச்சு, அப்போ வெயிட் பாருங்க 5 இருந்தது 4 ஆயிடுச்சு வெயிட்டு, இதில் எதனா டவுட்டா. இப்போ நான் வாட் ஐம் கோன் டு அடுத்து என்னன்னு பாருங்க, தெளிவாக கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ ப்ரைஸ் என்ன ஆகிடும், 4-5 ஆயிடுமா, ப்ரைஸ் வந்து என்ன ஆகிடும், 4 வெயிட் வந்து 5-4 ஆயிடுச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ப்ரைஸுக்கும் அதாவது வெயிட்டுக்கும் ப்ரைஸுக்கும் இன்வர்சிபிள் ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அப்போ 4-5 ஆயிடுச்சு, இதில் எதனா டவுட்டா, ப்ரைஸு இப்போ டேரெக்டாக அப்படியே போடுறேன் ப்ரைஸை 4-5 ஆயிடுச்சு. அப்போ விச்சேஸ் அதுக்கு மேட் கேன்சல் பண்ணா, இதை கேன்சல் பண்ணா ஃப்ராக்ஷன் அப்படியே கேன்சல் ஆகுது 2, இது 8, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் லாபம் தான் எனக்கு கிடைக்குது, 3 லாபம் கிடைக்குது, எதுலேருந்து கிடைக்குது 8 into 100. இப்போ நான் இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 8 ones அதாவது 1, 2.5 12.5 கிடைக்குது, 3 into 12.5 விச் இஸ் நத்திங் பட் 37.5% எனக்கு லாபம் கிடைக்குது, லாபம் எவ்வளோ கிடைக்குது 37.5% லாபம் கிடைக்குது, விச் இஸ் நத்திங் பட் 37.1/2% இஸ் தி எனக்கு லாபம் கிடைச்சது, லாபம் எவ்வளோ இவ்வளோ தான் ஓகேங்களா. ஓகே, லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் ஓகேங்களா, ஓவராலாக எல்லா கான்செப்டும் ஒரே கொஸ்டினில் வைக்கிற மாதிரி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு. அதாவது என்னன்னு சொல்லி தெளிவாக பாருங்கள், அதாவது டிஸ்ஆனஸ்ட் டீலர் மார்க்ஸ் அப் த ப்ரைஸ் ஆஃப் இஸ் கூட்ஸ் பை 20% ஓகேங்களா, மார்க் அப் அப்படின்னா 20% வந்து ஜாஸ்தியாக விற்கிறாரு ஓகேங்களா. அப்போ 20% ப்ரைஸில் ஓகேங்களா, இப்போ 20% ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ 1/5 அப்போது 5 இருந்தது 6 ஆயிடுச்சு, இது ப்ரைஸ்னு சொன்னதால் அப்படி டேரெக்டாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருட்களின் விலையை ஓகேங்களா 20% வந்து குறிக்கிறார், அதாவது 20% வந்து ஜாஸ்தியாக விற்கிறாரு 5-6 ஃபஸ்ட்டுக்கு இது போட்டுட்டேன். அண்ட் கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 1/10 இப்போ 1/10 அப்படின்னா 10 இருந்தது 1 ஆயிடுச்சு, அதாவது 10% அப்படின்னா 1/10 10 இருந்தது 1 குறைஞ்சிச்சு டிஸ்கவுண்ட் 10.9 அப்படி போட்டுட்டேன். பிசைட் ஹி ஆல்சோ சீட்ஸ் போத் ஹிஸ் சப்ளையர் அண்ட் இஸ் பையர், வாங்குறவங்ககிட்டே வந்து ஏமாத்துறாரு விற்கிறவன்ட்டையும் ஏமாத்துறாரு ஓகேவா, பை 100 grams வைல் பையிங் ஆர் செல்லிங் ஓகேங்களா, அதாவது 100 grams வந்து அதாவது வாங்கும் பொழுது 100 grams அடிச்சிடறாரு, விற்கும் பொழுது 100 grams அடிச்சிடறாரு, எதுலேருந்து 1 kiloவிலிருந்து, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்க. அதாவது பாருங்க இப்போ வெயிட் பாருங்க 1100 grams நான் வாங்கிட்டு, அதாவது வாங்கினவங்ககிட்ட பாருங்க 1000 grams சொல்லி 1100 grams நான் வாங்கிட்டேன் ஓகேங்களா. இப்போ இதோட
நான் விற்கும் பொழுது பாருங்க, விற்கும் பொழுது வந்து 1000 கிராம் நான் விற்கணும். என்ன பண்ணிட்டேன், 900 கிராம் தான் நான் விற்றுருக்கேன். ஏன்னா ரெண்டு சைடு எனக்கு லாபம் கிடைக்கணும், அதுதான் கொஸ்டின் சொல்லுது. ஃபர்ஸ்டே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே இதே தான் நான் சொல்லிட்டு வரேன் இந்த கான்செப்ட். இப்போ அடுத்த நீங்கள் பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இதன்படி இதை கேன்சல் பண்ணா 11:10 ஓகேங்களா. இப்போ வெயிட்டோட ரேஷியோ இதோட ப்ரைஸோட ரேஷியோ என்ன வரும், 10:11 பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுதா, எனக்கு லாபம் கிடைக்கும் இதுலேருந்து. இப்போ இதோட ப்ரைஸோட ரேஷியோ பாருங்க, கேன்சல் பண்ண அப்படின்னா 10:9 வந்து வெயிட்டோட ரேஷியோ அப்படின்னா மாற்றி போடணுமா, 9:10 ப்ரைஸோட. இது பாருங்கள் இதுலேருந்து எனக்கு லாபம் கிடைக்குது. அப்படி டேரெக்டாக அப்படியே போடுங்க, 10:11 இதுவும் போடுங்க, அப்புறம் 9:10 இதுவும் போடுங்க. இப்போ என்ன ஆகுது எனக்கு, 10:10 கெட் கேன்சல், 9:9 கெட் கேன்சல். அப்போ வேறு என்ன கேன்சல் ஆகுதா, இது கேன்சல் ஆகுது பாருங்க, 3 டேபிளில் 3 இது 2:10 ஓகேங்களா. இங்கே என்ன வருது, 10:10 இது மாதிரி இல்லாமல் 33 ஓகேங்களா. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது இங்கே, சாரி 5 வரும் இங்கே 5 ஓகேங்களா. 5 5 25 25 33. அப்போ 25 33 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டூ 100 விச் இஸ் பட் 1 ஜா 4 ஜா. அப்போது 32% வந்து எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. 18 × 4 ஜா இஸ் வாட், 32% ஓகேங்களா. ஓகே, லெட் மீ 1 செகண்ட் இதை வந்து தெளிவாக இன்னும் ஒரு தடவை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஒரு டிஸ்ஹானஸ்ட் ஷாப் கீப்பர் ஓகே, ஒரு நியாயமற்ற வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20% லாபத்தில் விற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் 10% டிஸ்கவுண்ட் தராரு. அதே மாதிரி வாங்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா, வாங்கினவர்கிட்ட வந்து அவர் வந்து ஏமாற்றிட்டு வாங்கிட்டு வர்றாரு, விற்கிறவங்கக்கிட்ட வந்து ஏமாற்றிடுறாரு ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இப்போ அதுதான் மொத்தமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. 20% வந்து காசில் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்போது 5 இருந்தது 6 ஆகிடுச்சு, 10% வந்து டிஸ்கவுண்ட்டு. அப்போ வண்டியோட போய் 10% அப்படின்னா வண்டியோட போய் 10, அப்போ 10 இருந்தது 9 ஆகிடுச்சு ஓகேங்களா. 10, 9 இந்த ஃபஸ்ட்டு இது எழுதிட்டேன், செகண்ட் இது எழுதிட்டேன், தேர்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதாவது வாங்குறவங்ககிட்டே வந்து 100 கிராம் அடிச்சிடறாரு, விற்கிறவங்ககிட்டே 100 கிராம் அடிச்சிடறாரு. அதுக்கு தான் வெயிட். அப்போ 1100 கிராம் வாங்கிட்டு வராரு 1000 கிராமுக்கு பதிலாக. அப்போ இதோட ரேஷியோ 11:10, இதோட ப்ரைஸோட ரேஷியோ அப்படின்னா 10:11 சொல்லி போடலாம். அதே மாதிரி விற்கும் பொழுது 1000 கிராம் சொல்லி 900 கிராம் வித்துறாரு. அப்போ அதுலேயும் அவருக்கு லாபம் கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்க 10 விற்கணும், 9 விற்கிறாரு. இப்போ இது ப்ரைஸில் சொல்லும் போது 9 10 லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கா. இப்போ அப்படியே நான் போட்டுட்டு 10:11 9:10 அப்படி போட்டேன். இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணால் இங்கே 25 வருது எனக்கு, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 33 வருது. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 8. எதுலேருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 8 இன்க்ரீஸ் ஆகுது. எதுலேருந்து, 25 எனக்கு 8 இன்க்ரீஸ் ஆகுது. இன்டூ 100 25 1 ஜா 4 ஜா, அப்புறம் 8 × 4 ஜா 32% இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். அ டிஸ்ஹானஸ்ட் டீலர் மார்க்ஸ் அப் the price of his goods by 20%. அதாவது போன சம் பார்த்தீங்களா, சேம் அதே தான். இப்போ 20% வந்து அதிகமாக விற்கிறாரு அண்ட் கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஹி ஆல்சோ யூசஸ் 900 கிராம் வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் 1 kg. அதாவது 1 கிலோ விற்கிறது பதிலாக 900 கிராம் தான் விற்கிறாரு. இப்போ இந்த இடத்துலையுமே அவருக்கு லாபம் கிடைக்குது ஓகேங்களா. ஃபைன் தி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டே வந்து 20% அவர் வந்து லாபம் சம்பாதிக்கிறாரா. இப்போ 20% லாபம் அப்படின்னா 1 டிவைடட் பை 5 அப்போது 5 இருந்ததுன்னா ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு, 5 6 ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க டிஸ்கவுண்ட் தராரு 10%. 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 1 டிவைடட் பை 10. இப்போ 1 டிவைடட் பை 10 அப்படின்னா 10 ஆகிருந்தது 9 ஆயிடுச்சு, இதுல என்ன டவுட்டா. அதுக்கப்புறம் பாருங்க, ஹி ஆல்சோ யூஸ் 900 கிராம் வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் 1 kg. அதாவது 1 kg அப்படின்னா 1000 கிராமா, 1000 கிராம் விற்கிறதுக்கு பதிலாக அவர் வந்து 900 கிராம் தான் விற்கிறாரு. இது வெயிட் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ண அப்படின்னா 10 9 சொல்லிட்டு எனக்கு வெயிட்டோட ரேஷியோ வருது. இப்போ ப்ரைஸோட ரேஷியோ என்னது, 9 10. இங்கே பாருங்க லாபம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தானே வருது. அப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 9 10 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ இதுலேருந்து பாருங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேஷியோன்றதால ரெண்டு சைடு அப்படியே நான் கேன்சல் பண்ணுறேன். 9 9 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 5 6 ஓகேங்களா, 5 இருக்குது 6 இருக்குது, அவ்வளோதான். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து, 5 இன்டூ 100% இன்டூ 100 விச் இஸ் சம்திங் பட் 20% 20% இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஓகேங்களா. 20% இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். பழைய சம் போன சம் மாதிரியே தான், ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா, அதாவது அங்கே வந்து 2 கொடுத்துருந்தேன், வாங்குறவங்ககிட்டயும் வந்து லாபம் சம்பாதிக்கிறாரு, விற்கிறவங்ககிட்ட லாபம். இங்கே அப்படி இல்லாமல் விற்கிறவங்க மட்டும் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். ஓகே, லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அ டிஸ்ஹானஸ்ட் டீலர் ப்ரொஃபசர்ஸ் டு சேல் ஹிஸ் கூட்ஸ் அட் காஸ்ட் ப்ரைஸ் பட் யூசஸ் அ ஃபால்ஸ் வெயிட். இங்கே பாருங்கள் இடையில அடிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. அண்ட் ஹீ ஷீ கெயின்ட்
25% of profit. ஓகேங்களா 25% profit find the weight used per kg. ஓகேங்களா அப்போ 25% profit அப்போ 25% profit 25% profit அப்படினா இப்ப profit or loss வந்து எதை சொல்லுவோம் price ல தான சொல்லுவோம் அப்போ which is nothing but 1 divided by 4 ஆ அப்போ price பாருங்க price வந்து 4 ஆ இருந்தது என்ன ஆயிடுச்சு 5 னா ஆயிடுச்சு ப்ராஃபிட்ன்றதால கரெக்டாக வருது இப்போ வெயிட் என்னவா இருக்கும் அப்போ ப்ரைஸ் வந்து 4000 5000 அப்படின்னா ப்ரைஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நான் சொல்லியிருந்தேன் வெயிட் விச் இஸ் இன்வர்சிபிளி ப்ரொபோஷனல் டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இப்போ விச் இஸ் நதிங் பட் வாட் இப்போ வெயிட்னா கிடைக்கும் எனக்கு 5 4 இதுல என்ன டவுட்டா இதை வந்து நான் இன்வெர்ஸா எழுதுறேன் அவ்வளவுதான் இப்ப பாருங்க இந்த 5 இஸ் ஈக்குவல் டு இந்த 5 இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ அதாவது 1 கிலோ அப்படின்னா 1000 கிராம் 5 is equal to 1000 gram. அப்போ ஒரு பங்கு is equal to what? தெளிவா கவனிக்கணும். 5 is equal to 1000 gram அப்படின்னா ஒரு பங்கு is equal to what? ஒரு பங்கு is equal to எவ்வளோ 200 கிராமா? இப்போ எத்தனை பங்கு இங்க? எனக்கு லாபம் கிடைக்கணும்னா எத்தனை பங்கில் விற்கணும்னா 4 பங்குக்கு விற்கணும் ஓகேங்களா 5 பங்கு பொருள் 4 பங்கு விற்கணும் 800 கிராமுக்கு நான் விற்றாதான் எனக்கு என்ன கிடைக்குது லாபம் கிடைக்குது வெரி வெரி சிம்பிள் ஓகேங்களா 800 இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் தெளிவாக பார்த்துங்க ஒரே ஒரு கான்செப்ட் எல்லாமே வெயிட் விச் இஸ் இன்வர்சிபிள் ப்ரொபோஷனல் டு ப்ரைஸ் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா த்ரூ அவுட் அந்த டிஸ்ஹானஸ்ட் ஷாப் கீப்பர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஓகேங்களா ஓகே A shopkeeper promises to sell his goods at X percentage profit. Now, X percentage profit is not equal to X. Y1 is increased. But he uses 20% less weight. Let's see here. வெயிட்ல தான் வந்து லாபம் சம்பாதிக்கிறாரு அப்போ வெயிட் அப்படின்னா என்ன சொல்லலாம் 20% அப்படின்னா 1 divided by 5 அப்போ 5 to 4 குறைஞ்சிருது இது என்னது வெயிட் வெயிட்டோட ரேஷியோ 5 to 4 அப்போ ப்ரைஸோட ரேஷியோ எனக்கு என்ன கிடைக்கும் 4 to 5 அப்படின்னா டைரெக்டா போடுங்க 4 to 5 அப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க Thus gain, overall gain எவ்வளோ சொல்லிட்டான் ப்ராஃபிட் வந்து 37.5 அப்போ 37.5% அப்படின்னா வி ஆல்ரெடி நோ தட் 12.5 அப்படின்னா 1 divided by 8 சொல்லிட்டு பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ 37.5 அதாவது பர்சன்டேஜ்லேருந்து எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது ஃப்ராக்ஷன்லேருந்து எப்படி பர்சன்டேஜ் மாற்றி இப்போ கூட உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா தயவு செஞ்சு பர்சன்டேஜ்லேயே வந்து நடத்தியிருக்கேன் அதை போயிட்டு ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவள் கிட்ட கிளியர் ஐடியா என்னதான் சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு போய் பாருங்க இப்போ 37.5% அப்படின்னா வருது எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது 10 இன்க்ரீஸ் ஆகுது இன்டு 100%ன்றதால விச் இஸ் நதிங் பட் 10% இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஆன்சர் என்னது 10% ஓகேங்களா அவ்வளோதான் இதோட வந்து டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர் ரெக்கார்ட்ஸ் அதாவது சாப்டர் ஃபுல்லாகவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஆரம்பித்தேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் என்ன டிஸ்கவுண்ட்னா என்ன டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர்னா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வெளியே பண்ணுங்கள் இன்னும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்குது அதை வந்து 1 by 1 வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட் இப்போதைக்கு கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக கவனிச்சிங்க ஆர்ஆர்பி எக்ஸாம்லேருந்து பேங்கிங் எக்ஸாம்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இப்போ வரைக்கும் நடத்தின ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும் ஓகேங்களா ஓகே செஷனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க www.highqstudy.com இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் தேங்க்யூ